கடகராசி நேயர்களே, கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் நாலு பாதம். இந்த நாலு பாதத்தில் பிறந்த நட்சத்திர அன்பர்கள் அவர்களுக்கு இப்போ நடைபெற இருக்கும் அக்டோபர் 28ஆம் தேதி நடைபெற இருக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு இன்றைக்கி சொந்த வீடான தனுசு வீட்டுக்கு ஆட்சியுடன் போய் அமரப்போகிறார். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், இன்றைக்கி அதுவும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து நட்சத்திர அதிபதினு பார்க்கும்போது சனி பகவான். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குருவுக்கும் சனிக்கும் பகை. அப்படிங்கும்போது இந்த காலகட்டங்கள் வந்து இந்த ஓராண்டு காலம் வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கணுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல இருந்த குருவினால் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ப்ளஸ் ஆகிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சரி கண்டிப்பாக உங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உடம்புல வந்து ப்ளஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து 5ஆம் பார்வையாக வந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தொழில் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. சரிங்களா, தொழில் ரீதியான பிரச்சனை, தொழில் ரீதியான மாற்றங்கள், சரிங்களா, பொருளாதார ரீதியான சிக்கல், இந்த விஷயத்தெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த புனர்பூசம் 4 பாதத்தில் பிறந்த நட்சத்திர அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா உங்களுக்கு வந்து 7ஆம் பார்வையும் 12ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு. 7ஆம் இடத்தை தனுசு வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்க்குறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரிங்களா உங்களுக்கு சரியான தூக்கம் வர ஒரு கொடுப்பனை இருக்காது. அதே மாதிரி நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, வீட்லேயே இருந்தாலும் சரி, அந்த வேலைக்கு நீங்கள் வந்து சாப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து மாறி தான் வரப்போகுதுங்க. நீங்கள் நினச்சபடி சாப்பிட முடியாது. ஆனால் வேலையே இல்லைனாலும் அந்த சாப்பாடு டைமுக்கு நீங்கள் கரெக்டான டைமுக்கு நீங்கள் சாப்பாடு எடுக்க முடியாது. அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து உடல்நிலை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் கண்டிப்பாக. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி ஒன்பதாம் பார்வையாக 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது உங்கள் குடும்பஸ்தானத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சிக்கலில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. அதேமாதிரி உங்கள் குடும்பத்திலேருந்து அதாவது பிரிஞ்சு போனவங்க யாராக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி, அவங்க இந்த காலகட்டத்தில் வந்து ஒன்று சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நீங்கள் உங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் நண்பர் உங்கள் குடும்பத்தாரிடம் பேசும்போது வந்து சுமூகமான பேச்சாக பேசணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க தேவையில்லாத வார்த்தைகள் வீச வேணாம். ஏன்னா குருவுக்கும் சனிக்கும் இந்த காலகட்டம் பகை, ஓராண்டு காலம் பகையோடு தான் இருப்பார். அப்படி பார்க்கும்போது அவர் பார்வை தான் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குமே தவிர நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் கொஞ்சம் உண்டாகும். அதேமாதிரி பேச்சுவார்த்தையிலையும் சரி, போக்குவரத்துலையும் சரி, உங்களோட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 6ஆம் இடத்துல இருக்கிற குரு சரிங்களா அங்கே வந்து ஏற்கனவே கேது இருக்காரு, 10ஆவது சனியும் இருக்கார். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்தில் ராகும் இருக்கார். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களோட உடல்நல ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். அதேமாதிரி உங்கள் குழந்தைங்க விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சென்ற ஆண்டு வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குருவினால் நீங்கள் வந்து இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பேசியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ் ஆகுங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் திருமண பேச்சு எடுக்க வேண்டாம். ஓராண்டு காலம் நீங்கள் திருமண பேச்சு எடுக்க வேண்டாம். அந்த திருமண பேச்சுமே உங்களோட திசா புத்தி இன்றைக்கி நடப்ப உங்களோட ஜனன ஜாதகப்படி உங்களோட திசா புத்தியை வச்சு நீங்கள் அதை ஆய்வு பண்ணி நீங்கள் அதுக்கு மேற்கொண்டு நீங்கள் வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பேசலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா புத்திரபாக்கியம்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து குரு வந்து 5ஆம் இடத்துல இருந்தவர் 6ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு குழந்த பாக்கியமே இல்லைங்க அப்படிங்கிறீங்க, நீங்கள் கண்டிப்பாக குரு பகவானை கொஞ்சம் தரிசனம் பண்ணோம். அதேமாதிரி சனி பகவானையும் தரிசனம் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புத்திரபாக்கியம் இது வரைக்கும் கிடைச்சிருந்தது அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியம் செலுத்தணும். அந்த உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும். இன்றைக்கி 6ஆம் இடத்துல இருந்த குரு அங்கே 12ஆம் இடத்தை பார்க்கறனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் விரைய செலவு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி உங்கள் இளைய சகோதரன் உங்கள் மாமன் தாய்மாமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு விரைய செலவு ஏற்பட இந்த காலகட்டம் காத்துட்ருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலை தேடி கொண்டு இருக்கும் அதாவது பூச நட்சத்திர அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி சரிங்களா அந்த நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கண்டிப்பாக கொஞ்சம் வேலை விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அதிக பளு சுமக்க வேண்டிய காலமாக அமைய போகுதுங்க. அதாவது நம்ம எத்தனை ஏறி இறங்குறோம், ஒன்றும் நமக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே ப்ளஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற சிந்தனைக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆளாவீங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொழில் பண்ணிட்டுருக்கீங்க கண்டிப்பாக கொஞ்சம் தொழில் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் வந்து குரு வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறனால தொழில் செய்கிற இடத்துலையும் சரி உங்களோட வாக்கு சரிங்களா நீங்கள் பேசக்கூடிய பேச்சு, ரெண்டாவது நீங்கள் செய்கிற தொழிலில் ரொம்ப கொஞ்சம் கவனம் தேவை. அதேமாதிரி வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி கருப்பு பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறீங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி கொஞ்சம்
கைப்பொருள் கொஞ்சம் நஷ்டாகக்கூடிய காலமாக தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்களோட கவனத்துக்கு ஏற்ப, அதாவது நம்ம என்ன வியாபாரம் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நீங்கள் ஆளாகி அதை நீங்கள் கொஞ்சம் செயல்படுங்க. அதே மாதிரி இன்றைக்கி விவசாயம் செய்து கொண்டிருக்கும் அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதாவது பூச நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இன்றைக்கி விவசாய ரீதியான கருவிகள், புதிய கருவிகள், அதாவது டிராக்டர் மற்றபடி கலப்பை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் விவசாயத்துக்காக கொஞ்சம் வாங்கக்கூடிய சூழ்நிலை அமையப்போகுது. அதே மாதிரி கல்வி, இன்றைக்கி காலகட்டத்தில் கடகராசியில் பிறந்து பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் யாராக இருந்தாலும், மாணவ மாணவிகள் யாராக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு படிப்பு விஷயங்கள் கொஞ்சம் முடக்கம் காட்டுங்க. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணி பண்ணி தான் கொஞ்சம் படிக்கணும். இந்த ஒரு ஆண்டு காலம், அதாவது இது வரைக்கும் நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன், இந்த ஆண்டு ஒன்றும் என்னோடய குழந்தை வந்து சரியாக படிக்க மாட்டாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு இந்த ஆண்டு காலம் கொஞ்சம் ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பூச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சரிங்களா, தாய்மார்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அவங்க தொழில் ரீதியாக வெளியில் போகிறீங்களா இருந்தாலும் சரி, இல்லை கம்பெனியில் வேலை செய்கிறீங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை பளுவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா இவர் வந்து குரு வந்து அமைதியாக இருப்பார், அமைதியாக இருந்து, அதாவது நமக்கு முன்னால் வேலை செய்து கொண்டே இருக்கும், அது ஓனராக இருந்தாலும் சரி, நமக்கு முன்னாடி மேனேஜராக இருந்தாலும் சரி, நமக்கு மேல் போஸ்டிங்கில் இருக்கிறீங்க, அமைதியாக இருந்துட்டு நமக்கு போகிற போக்கில் ஒரு வேலையை சொல்லிட்டு போவாங்க, இந்த வேலையை முடிச்சிருங்க, இந்த கொரியர் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலை பலுவும் உங்களுக்கு வந்து தலைமலை தூக்கி வச்சுட்டு போவாங்க. அப்போ வந்து அந்த வேலை விஷயத்தை வந்து நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்க வேணாம் சரிங்களா. அந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி ஆகிடுங்க, உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸு தான். நம்ம ஐயோ வேலை வச்சிட்டாங்களே இந்த வேலையை எப்படி செய்கிறது அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் மனசுடைஞ்சு போயிடாதீங்க. உங்களுக்கு அந்த வேலை விஷயமாக உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். அதே மாதிரி வீட்டில் இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் உடல்நலம் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க சரிங்களா. அதே மாதிரி இப்போ இவ்வளோ தூரம் பேசியாச்சு, இதுக்கு என்ன ஒரு பரிகாரம், நம்ம எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சனிக்கிழமை தூரம் சரிங்களா, ஃபஸ்ட்டு சனிக்கிழமை தூரம் காக்காய்க்கு சாதம், எள்ளு கலந்த சாதம் வச்சுட்டு வழிபடுங்க. ரெண்டாவது பக்கத்தால் இருக்கும் சிவன் கோயிலில் இருக்கும் தர்ஷனாமூர்த்தியை போய் வழிபடுங்க. இந்த அக்டோபர் 28 குரு பெயர்ச்சி பூச நட்சத்திரக்காரருக்கு கொஞ்சம் கடினமான ஆண்டாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் பண்ணுற பூஜை பரிகாரங்களில் அதில் பாதி மைனஸ் ஆகி ஒரு கொஞ்சம் திருப்தி கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமையப் போகிறது.